அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் டைனாமிக் லிமிடெட் நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்டர் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, பயப்படாதீங்க. இது சென்னை எக்ஸாம் சென்டர் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் ஃபேஸ்புக் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட் நியூஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 4th July ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் தென் 19th July. ஓகேங்களா? 15 days தான் உங்களுக்கு டைம். அந்த 15 days, வித்தின் 15 days நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் சீரியல் நம்பர் 1 to 4 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சீரியல் நம்பர் 5 to 13 வந்து பார்த்தா அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் எழுதி நம்ம வந்து போஸ்டிங் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தா அப்படின்னா சதர்ன் சைடில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கோ அது ரிலேட்டடான போஸ்டிங் நம்ம போட்டுட்ருக்கோம். இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்ணுற மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், ஓகேங்களா, எம்டி அப்படின்னா இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயின், ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சிஸ் 12 vacancies இருக்குது. மெக்கானிக்கல் 9 vacancies, எலக்ட்ரிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆப்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இது எம்பிஏ டிபார்ட்மெண்ட். இது ஓவராலாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தா அப்படின்னா இன்ஜினியரிங், ஓகேங்களா, இன்ஜினியரிங் முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். ஓகேங்களா? மினிமம் ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா 40,000, மேக்ஸிமம் 1,40,000. ஓகேங்களா? ஸோ வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சார் நீங்கள் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சார், எல்லாத்துலேயும் இருக்கிற நெகட்டிவ் தாட் அதுதான். வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. நீங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்கு விடுறாங்க? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம் சென்டர் சென்னையிலேயே போட்டிருக்காங்க, நீங்கள் எக்ஸாம் சென்டர் சென்னையில் போய் எழுதுங்க. போஸ்டிங் உங்களுக்கு எங்கெங்க அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தா ஜென்ரல் கம்யூனிட்டி, ஓபிசி கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி எவ்வளோ வேகன்சிஸ், சாரி என்ன ஏஜ் லிமிட்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் தென் இந்த பாரத் டைனமிக் லிமிடெட் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டிஃபென்ஸில் நிறைய எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா தேவைப்படுது, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ஒர்க்குக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தா அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் நிறைய இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 4 கேட்டகரி வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ரிமைனிங் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நீதி. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்ன குவாலிஃபிகேஷன், எசென்சியல் குவாலிஃபிகேஷன், நாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும், இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ஜினியரிங் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் மினிமம் 60% இருக்கணும். ஓகேங்களா? நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழி நாம்ஸ் பாடி பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு 65% எடுக்கணும். ஓகேங்களா? பட் அவங்க கேட்குறது 60% ஃபார் யூஆர் ஓபிசி கம்யூனிட்டி, ரிமைனிங் கம்யூனிட்டிக்கு 55% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அவங்களாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்கே பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், ஏரோனெட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ்,
எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் சேலரி அதிகம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நம்மளா ஃப்ரெஷர் கேண்டிடேட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சாரி சேலரி கம்மி, தட் மீன்ஸ் மினிமம் 40,000 சேலரி. ஓகேங்களா, இது செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் தென் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோர் போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ். நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸாம் சென்டர் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா சிபிடி டூ ஹவர்ஸ். ஓகேங்களா, டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். அந்த 150 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸ் ஃபார் உங்கள் கோர் சப்ஜெக்ட், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிங்களோ அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 100 மார்க்ஸ். அந்த பார்ட் டூ செக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ். அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். ஓகேங்களா, மேக்ஸ் செக்ஷன் உங்களுக்கு 50 கொஸ்டின் அண்ட் தென் உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் வந்து 100 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதில் சிபிடி எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ரெண்டும் கண்டென்ட் பண்ணுறாங்க. அந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா 85% வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அண்ட் தென் இன்டர்வியூக்கு 50% வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மினிமம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் எப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னா 7:1 ரேஷியோவில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டெஸ்ட் சென்டர் சென்னையில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஹைதராபாத் சவுத் ஜோனில் சென்னை ஹைதராபாத் அண்ட் விசாகப்பட்டினம் இந்த மூணு சிட்டியில் தான் எக்ஸாம் சென்டர் நடக்குது. ஓகேங்களா, அங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேபி மே ஆட் ஆர் டெலிட் சப்ஜெக்ட் டு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு. இதில் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் அதிகமாக வந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸாம் சென்டர் ஆட் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் அப்ளிகேஷன் கம்மியாக வந்தது அப்படின்னா ரிஜெக்ட்டும் பண்ணலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் கூட எக்ஸாம் சென்டர் போடலாம். ஓகேங்களா, மேபி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மே. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் என்னென்ன உங்களுக்கான என்னென்ன பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு பே ஸ்கேல் எப்படி, என்னென்ன பெனிஃபிட்ஸில் உங்களுக்கு இருக்குது குவார்ட்டர்ஸ், அண்ட் தென் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நார்மலாக என்ன ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன யார் இருக்காங்களோ அவங்களுக்கான என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 தான். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 தான், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் அப்ளிகேஷன் ஃபீஸ் நாட் ரீஃபண்டபிள், ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு, அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மெயினாக ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் 9th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க தெரியுமா, அதுக்கு ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 18/12/2020 18/12/2020 அந்த அன்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும், ஆர் அதர்வைஸ் அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ண ஓபிசி சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, சாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் வந்து அக்டோபர் மந்த் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் கிடையாது, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ முக்கியமான பாயிண்ட் எதுவோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணியாச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்களோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சார் நம்ம போய் அப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் வெப் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இந்த வெப் போர்ட்டலில் போய் அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஸ்ட்ரிக்ட்லி ஆன்லைன் லாக்ஆன் இந்த வெப் போர்ட்டலில் போய் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, httpbdlindia.in இதில் போய் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டாச் பண்ணணும், சில டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணும், அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா, ப்ளீஸ் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் எலாங் வித் ஆல் மேண்டேட்டரி டாக்குமெண்ட் பை ரிஜிஸ்டர்ட் ஸ்பீட் போஸ்ட் ஆன் டு தி அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்ருக்கணும், நீங்கள் 27/7/2021 அந்த இடத்துல ஸ்பேஸ் அந்த இடத்துல ரீச் ஆகிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் ஆன்லைன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த 500 வேஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து அதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவோம், அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா சார், நான் இதெல்லாம் என்னங்க சார் வேகன்சிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு தெரியுது. ஓகேங்களா, நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படியே கன்வியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் TNEB எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு அடுத்தது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது, PRB எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டில் IGCAR எக்ஸாம் இருக்குது, அந்த DFCCL அந்த எக்ஸாம் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அதை அப்படியே படிங்க, இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் படிக்க போகிறதில்ல. ஓகேங்களா, அதை படித்ததை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு போய் எழுதுறீங்க. ஓகேங்களா, ஸோ
சென்டர் சென்னை தான் போஸ்டிங் மட்டும் தான் உங்களுக்கு ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஹைதராபாத்தில் போடுவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து மேற்கொண்டு எங்கெங்கே பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கேயும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க ஓகேங்களா ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ் நீங்கள் ஃபேஸ்புக் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ் தேங்க்யூ